புதுச்சேரியினுடைய முதல் பிரெஞ்சு ஆளுநர் பிரான்சுவா மார்டென் 1634 பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ்ல பிறந்ததா நமக்கு செய்தி கிடைக்கிறது. இவன் 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 14 நாள் மாலை நேரம் ஒரு 4 மணிக்கு கீரப்பாளையம் கடற்கரை ஓரமாக வந்து இறங்கினதா நமக்கு செய்திகள் கிடைக்குது. அப்பொழுது அவனோட கூட வந்த 69 படை வீரர்கள்னு நம்முடைய புதுச்சேரி கெசட்டீர் சொல்லுது. ஆனால் புதுச்சேரி பற்றிய ஆய்வாளரான செபஸ்தியான் 150 பேருக்கு மேலே அந்த கப்பலில் வந்ததாக செய்தி சொல்கிறார். புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஆளுநராக பிரான்சுவா மார்டென் பேசப்படுகிறான். இவனை ஃபோந்தாத்தேர் தி பொந்திச்சேரி என்று பிரெஞ்சிலையும், ஃபவுண்டர் ஆஃப் புதுச்சேரி என்று ஆங்கிலத்திலையும், புதுச்சேரியினுடைய நிறுவனர் என்று தமிழிலும் நாம் பெருமைப்பட சொல்லிக்கொள்கிறோம். அப்போ என்ன செய்தான் பிரான்சுவா மார்டென்? புதுச்சேரியினுடைய நகரத்துக்குரிய சிறப்புகளை அவன் தான் உருவாக்கினான். நகர கட்டமைப்பை அவன் தான் உருவாக்கினான். நகரத்துக்குரிய பெருமையை உலகளவுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை அவன் தான் உருவாக்கினான். இப்படிப்பட்ட பிரான்சுவா மார்டென் 1706 ஆண்டு டிசம்பர் 31 நாள் இதே புதுச்சேரி மன்னன் தான் இறந்து போயிருக்கான். அவனுடைய கல்லறை கூட நமக்கு கிடைக்கல. ஆனால் அவனுடைய புகழ் என்றைக்கும் மறைக்காது, மறக்கப்படாது.